பாதை முன்னுரை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். குடும்பம் ஒரு கோவில். வான் வீட்டிற்கு செல்வதற்கான பயிற்சி நிலையமே குடும்பம். மகிழ்ச்சியின் பிறப்பிடம் குடும்பம். குடும்ப உறவுகளில் இன்று பல்வேறு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். உடைந்த கண்ணாடியைப் போல் குடும்ப உறவை சீர்படுத்த முடியாமல் இருக்கிறோம். வாழ்வின் அடிஓசை குடும்பம். அத்தகைய அடிஓசையாகிய குடும்பத்தை சீர்படுத்தாமல் சிலுவை பாதையை ஒரு சடங்காக, வாடிக்கையாக, வேடிக்கையாக செய்வது பொருளில்லை. பாதை நம் குடும்ப உறவை சீர்படுத்துவதற்கான தகுந்த காலமாகவும் நேரமாகவும் உள்ளது. இதுவே தகுந்த காலம். இந்த காலத்தை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு சிலுவை பாதை நிலையிலும் ஒவ்வொரு குடும்ப உறவை சீர்படுத்த, சரிபடுத்த நாம் அழைக்கிறோம். நம் உறவை இயேசுவின் பாடுகளோடு இணைந்து குடும்ப உறவை வளப்படுத்துவோம். இந்த சிலுவை பாதை நம் வாழ்வின் பயணம் ஆகட்டும். உறவுகள் சீர்படட்டும், வாழ்வு மேம்படட்டும். பயணிப்போம், வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். அன்பு நிறை இயேசுவே, எங்களுக்காகவும் துன்புறு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித மரியே, துயர் நிறை அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல, நாங்களும் எங்கள் அயலார் படுகின்ற துன்பங்களில் அவர்களோடு இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். முதல் நிலை, தீர்ப்பிடும் சமூகத்தில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். பெண்களை தீர்ப்பிடல். ஒரு பெண் வேலைக்கு சென்று சற்று தாமதமாகி வந்தால் குடும்பமே அவள் மீது குற்றப்பார்வையோடு நோக்குகிறது. ஒருவேளை அவள் அங்கு சென்றிருப்பாளோ, ஒருவேளை வேலை சீக்கிரம் முடிந்து வந்தால் யாரோடு வந்தாய் என கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு குற்றப்படுத்துகிறது. அன்றாடம் சாப்பிடும் போது உணவில் அது சரியில்லை, இது சரியில்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை என மன நிறைவோடு உண்ணாமல் குறை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். கணவனின் உறவினர் யாரேனும் வீட்டிற்கு வந்தால், உங்கள் அம்மா வீட்டில் இருந்து வந்தால் மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாய், ஆனால் என் உடன் பிறப்புகள் வந்தால் அவர்களை நன்கு கவனிப்பது இல்லை என வாழைப்பழத்திற்குள் ஊசி ஏற்றுவது போல நாசுக்காக சொல்லி பெண்களை தீர்ப்பிடுவது நியாயமா? சிந்தனை. உனக்காக நான் இருக்கிறேன், கலங்காதே என்று நம்மை தேற்ற வந்த இயேசு இதோ குற்றவாளியாக தீர்ப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார். ஓ மானிடா, நீ யாரைத்தான் தீர்ப்பிடாமல் இருந்தாய்? தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற காடு, மலை, பகல், இரவு, பாவிகள், ஏழைகள் என எதையும் பாராமல் இறையாட்சியை விதைக்க வந்தார் இயேசு. ஒவ்வொரு முறையும் நம் வீட்டில் பெண்களை அநியாயமாக தீர்ப்பிடும் போது நீங்களே இயேசுவை தீர்ப்பிடுகிறீர்கள்.
நீங்கள் பிறரை தீர்ப்பிட துவங்கினால் பிறரை அன்பு செய்ய உங்களுக்கு நேரம் இருக்காது. ஜெபம். அன்பு இயேசுவே, பெண்களை தீர்ப்பிடாமல் அவர்களை மதித்து நடக்க உம் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. தோளில் பாரமான சிலுவையுடன் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். தந்தையின் சுமை. குடும்ப பொருளாதாரத்தை மேற்கொள்ள எந்த வேலையும் தயங்காமல் செய்யும் ஆண்கள் இந்த சமூகத்தில் வாழ்வதால்தான் பொது இடங்கள் தூய்மையாக இருக்கின்றன. வேலை கடினம்தான், ஆனால் குடும்பம் வாழ வேண்டும் என தன் துன்பத்தை யாரிடமும் சொல்லாமல் பாடுபடுகிறார்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவனும். மாதந்தோறும் வீட்டு தேவைகள், பிள்ளைகளின் படிப்பு செலவுகள், பிறந்தநாள், திருநாள் என்றால் புத்தாடைகள், அணிகலன்கள் மலிவான விலையில் அல்ல, அதிக விலைக்கு வாங்கித்தர வேண்டும். அப்படி வாங்கித்தரவில்லை என்றால் இது கூட வாங்கித்தர முடியாதா என தந்தையை நோக்கி கேள்வி கணைகள் குவியும். காய்க்கின்ற மரம் கல்லடி படத்தானே செய்யும் என சுமைகளை சுமக்கும் ஆண்கள் இன்று ஏராளம். சிந்தனை. தன்னலமற்ற இயேசு தன்னந்தனியே சிலுவையை சுமக்க முன் வருகின்றார். எல்லாம் நமக்காக. மணிமுடி சூட வேண்டிய இயேசு முள்முடி சூட்டி பழுவான சிலுவையை சுமக்க வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஊரெங்கும் உண்மையை உரக்க சொன்னவர் உருகுலைந்து சிலுவையை சுமக்கிறார். குடும்ப சுமையை சுமக்கும் தந்தையை நாம் கேள்வி கணைகளால் தொடுக்கும் பழுவான சுமைகள் இயேசுவுக்கு கொடுக்கும் சிலுவை சுமைகளே. ஜெபம். எனக்காய் சிலுவை சுமந்த இயேசுவே, குடும்ப வாழ்வில் என் தந்தைக்கு கணவருக்கு சுமைகளை கொடுத்துள்ளேன். இனிமேல் சுமைகளை கொடுக்காமல் பக்குவமாய் வாழும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. சுமை தாங்காமல் பூமியின் பிடியில் முதன்முறை இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். முதியோரின் சுமை. குடும்பத்தில் 6-7 பிள்ளைகளை பெற்று வளர்த்த காலம் போய் ஒரு குழந்தை ஒரு குடும்பம் என்றான பிறகுத்தான் வீட்டில் உள்ள முதியவர்களை பார்ப்பது சிக்கலுக்கு உரியதாய் உள்ளது. வழிமரபினர் வேலைக்கு தேடி வெளியூர்களுக்கு சென்றுவிட்ட பிறகு தன்னுடன் பேசக்கூட ஆளின்றி தவிக்கும் முதியோர்கள் சாவு எப்போது வரும் என்று நாட்களை எண்ணுகின்றனர். காற்று, மழை, வெயில், பட்டினி என்று பாராமல் பிள்ளைகளுக்காக உழைத்தார்கள். இன்று பிள்ளைகள் முதியோரை தொல்லைகள் என்று முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். மகிழ்வான வாழ்வை விரும்பி பெற்றோர் வேண்டாம், அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் மட்டும் வேண்டும் என பெற்றவர்களை ஓரம் கட்டுகின்றார்கள். முதியோர் இல்லத்தில் தன் இறுதி நாட்களை கண்ணீரோடும் சுமையோடும் உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையை எண்ணி இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய சூழலில் மனமுடைந்து குறைந்த ஆண்டுகளிலேயே சாவை எதிர்கொள்கின்றார்கள். சிந்தனை. உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற இயேசு சுமை தாங்க முடியாமல் முதன்முறை கீழே விழுகின்றார். அன்பு கட்டளையை தந்தவர், அன்பாய் வாழ சொல்லியவர், யூதரின் அன்பின் முத்தத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு அன்பு செய்ததற்காக சுமை தாங்க சிலுவையை சுமந்து நிலை தடுமாறி விழுகின்றார். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்பதை அறிந்தவராய் மீண்டும் எழுந்து பயணிக்கிறார். பெற்றோரின் அன்பை சுமையாய் கருதி
முதியோர் இல்லத்துக்கு அனுப்பும் போதெல்லாம் இயேசு சுமை தாங்காமல் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார். வேர்களை மறந்த விழுதுகள் என்றில்லாமல் முதுமையை போற்றுவோம், முதியோர் இல்லங்களை தவிர்ப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் முதியோரை சுமைகள் என்று கருதாமல் மதித்து அன்பு செய்து அவர்களோடு நாங்கள் என்றும் மகிழ்வோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். நான்காம் நிலை. அன்பின் தாய் மரியாவோடு கல்வாரி பாடுகளில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். தாய் பாசம். நாம் பார்த்த முதல் முகம் தாயின் கருவறை. நமக்கு தலைவாரிய முதல் சீப்பு தாயின் கைகள். நாம் படுத்து உறங்கிய முதல் மெத்தை தாயின் மடி. நாம் பேசிய முதல் சொல் அம்மா. நாம் தொழுத முதல் கடவுள் அம்மா. சொல்லில் அடங்கா காவியம், வர்ணத்தில் நிறையா படம் அம்மா. அம்மாவை விட சிறந்த படைப்பு இவ்வுலகில் எதுவும் இல்லை. தன் இரத்தத்தை பாலாக்கி அழும்போது தியாகத்தின் திருவுருவாய், அன்பின் மொத்த உருவாய் இருப்பவர் அம்மா. தன் உயிராலும் மெய்யாலும் நமக்கு உயிர்மை தந்த அன்னையை அன்னையர் நாளில் மட்டும் அல்லாது வாழ்நாள் முழுவதும் போற்ற வேண்டும். சிந்தனை. ஆண்டவரின் திட்டத்தை அன்னை மரியாள் மட்டுமல்ல, அவளின் மகன் இயேசு தன்னை போல் அறிந்து செயல்படுவதையும் அதிலும் கொடூரமான சிலுவையை சுமக்க முடியாமல் சுமந்து வருவதையும் காண்கின்றார். இயேசு தன் தாயை கண்டவுடன், அம்மா, நான் தந்தையின் விருப்பத்தை நீங்கள் சொன்னது போல் நிறைவேற்றியுள்ளேனா என இரண்டு இதயங்களும் கனத்த இதயத்தோடு பேசிக்கொள்கின்றன. அன்னை மரியாவும் வீரத்தாய், மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இறுதி வரை மிக சிறப்பாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினாய். நீ செல்ல வேண்டிய தூரம் இதோ பார், உன் கண் எதிரில்தான் உள்ளது. ஆனால் உன் உடலில் வலுவில்லை, நீ கலங்காதே என அன்னை தன் மகனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசுவோ அம்மாவின் சொல்லை விட வலிமை மிக்க சொல் எதுவும் இல்லை என தன் பயணத்தை தொடர்கிறார். அன்னையை கவிதை மொழியில் வர்ணிக்கும் நாம் நம் தாயின் சொற்களை கேட்கின்றோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாளின் சொற்கள் உமக்கு இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஊக்கமளித்தது போல என் தாயின் சொற்களை நானும் மதித்து நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. சீமோனின் மாந்தனேய உணர்வில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். மாந்தநேயமிக்க தன்னார்வலர்கள். கொரோனா கால பொது முடக்க காலத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யவே மிக கடினமாக இருந்தது. ஆனால் அந்த சூழலில் எத்தனையோ பணம் படைத்த ஏந்து மிக்கவர்கள் கூட முன் வராத சூழலில் பெற்றோர், பெரியோர் சிலர் தங்கள் பிள்ளைகளை சமூகத்திற்கு உதவ மனமுவந்து அனுப்பினார்கள். தனக்கு நோய் தொற்று வந்தாலும் பரவாயில்லை என்று தன் உயிரை துரும்பாக கருதி எத்தனையோ தன்னார்வலர்கள் உயிரிழந்தவர்களின் சடலங்களை எடுக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். உதவி செய்ய படிப்பு தேவையில்லை,
நல்ல மனிதநேயம் இருந்தால் போதுமானதே. மேலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மைப்படுத்தும் தொழிலாளர்கள், 108 வாகன ஓட்டிகள் என இவர்கள் அனைவரும் போற்றத்தக்கவர்களே. இவர்கள் நம் குடும்பங்களில் நல்ல பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு களத்தில் இறங்கி உதவி செய்ததால் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சிந்தனை: 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உதவிய இயேசுவுக்கு இன்று உதவி தேவைப்படுகிறது. கல்வாரி அடைய இயேசுவின் உடலில் வலுவில்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் விண்மீனாய் இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் மனித நேயத்தோடு வருகிறார். சிலுவையை தன் தோளில் வைத்தவன், என் இயேசுவே, இவ்வளவு பழுவான சிலுவையை எப்படி இவ்வளவு தொலை கடந்து வர முடிந்தது என மனதில் எண்ணி அதை பெரும் பேராக கருதி இயேசுவோடு பயணிப்பதை நினைத்து மகிழ்கிறான். இயேசுவோ, மகனே, நீ செய்த உதவி என்றென்றும் மக்களால் போற்றப்படும். உன் மனிதநேயமிக்க உதவியோ கைமாறு பெறாமல் போகாது என வாக்களிக்கிறார். மனிதநேயமிக்க செயல்களை நம் குடும்பங்களிலிருந்து நாம் வளர்த்தெடுக்கும் போது அது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுக்கிறது. நம் உடனிருப்போருக்கு உதவும் போது நாமும் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறோம். ஜெபம்: இயேசுவே, சீமோன் உமக்கு உதவியது போல நாங்களும் மனித நேயமிக்கவர்களாக உடனே உதவும் உயர்ந்த உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 6 நிலை: வெரோனிகாவின் துணியில் இயேசுவின் திரு உருவம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். இன்றைய நம் குடும்பங்களில் மணிக்கணக்கு, அலைபேசியில், இணையதளத்தில் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கும் நம் வீட்டு இளையோர் சமுதாயம், பக்கத்து தெருவில் உள்ள கடையில் திடீர் தேவைக்கு ஒரு பொருள் வாங்கி வர சொன்னவுடன், எனக்கு நேரமாச்சு, என்னால் இதை செய்ய முடியாது, ஏன், நேற்றே நீங்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டியதுதானே என கூறுகின்றார்கள். சுற்றுலாவில் பல ஆலயங்களுக்கு சென்று ஜெபிப்பார்கள், ஆனால் உள்ளூரில் நடைபெறும் வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் அங்கங்கு அரட்டை அடித்து வழிபாடு மற்றும் கோயிலுக்கு செல்பவர்களை பார்த்து நகைக்கின்றார்கள். தன் பிள்ளை தப்பு செய்வதை பெற்றோர் கண்டிப்பதும் இல்லை. அப்படி யாரேனும் தட்டி கேட்டால் அவர்கள் மீதே குற்றம் சுமத்தி நீ யோக்கியனா என எதிர்வினை தொடுக்கிறார்கள். நாம் எப்போது பிறரது துன்பங்களை துடைக்க முன் வருவோம்? சிந்தனை: மார்த்தா மரியாவின் துன்பத்தில் பங்கெடுத்த இயேசுவின் அன்பை அன்றே வெரோனிகா கேள்விப்பட்டிருந்தாள். இன்று இயேசு தன்னந்தனியே சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் அவரது முகம் இரத்தக்கரை படிந்து இருந்தது கண்டு யாருக்கும் பயப்படாமல் துணிந்து சென்று வெண் துணியால் முகத்தை துடைக்கிறார். இயேசுவோ தன் திருமுகத்தை துணியில் பதிக்கிறார். அன்பிற்கு பதில் அன்பு தருகிறார். அன்பே உயர்ந்தது என்று போதித்தவர் அன்பின் வெளிப்பாட்டை தன் திருமுகத்தை பதித்ததில் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களை செய்ய முன்வரும்போது நாம் இயேசுவின் சிலுவை பாடுகளில் வெரோனிகாவைப் போல் வீரத்துடன் முன் வருபவராவோம். ஜபம்: இயேசுவே, வீரப்பெண் வெரோனிகா போல நல்லது செய்ய தயங்காத உடனே வந்து உதவும் தாராள மனத்தை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 7 நிலை: சுமையினால் கீழே 2 முறை சாயும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால்
உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். குடி போதை பெரும் சுமை. குடும்பமா குழந்தைகளா, எனக்கு எப்போதும் வேண்டியது நல்லா குடிக்கணும், அவ்வளவுதான். நான் வேலைக்கு போகக்கூடாது, அப்படியே போனாலும் பணத்தை வீட்டுக்கு கொடுக்காமல் குடும்ப தேவையை நிறைவு செய்யாமல் நிம்மதியாக குடிக்கணும். மனைவி வேலைக்கு போனாலும் குடிக்க பணம் தரணும், அப்படி இல்லையேல் வீட்டில் உள்ள பொருட்களை விற்றாவது குடிக்கணும். எப்போதும் குடி போதையில் மிதக்கணும். இப்படிப்பட்ட குடிக்கு அடிமையான ஆண்கள் நடுவில் வாழும் மனைவி மற்றும் பிள்ளைகளின் வாழ்வு அன்றாடம் சுமைதான். அந்த குடும்ப தலைவிக்கு கணவன் மிக பெரும் சுமையே. பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தந்தை எந்த மதிப்பீட்டை தர முடியும்? சிந்தனை. நன்மையே செய்து வந்த இயேசு சுமை தாங்காமல் சிலுவையோடு இரண்டாம் முறை தரையை முத்தமிடுகிறார். மாந்தர்கள் பாவ நிலையிலிருந்து விடுபட அரும்பாடுபட்ட இயேசு மாந்தர்களாலேயே வீழ்த்தப்படுகின்றார். குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய தந்தை குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காத போது மீண்டும் மீண்டும் இயேசுவை விழ வைக்கின்றனர். எப்போது நாம் எழுவது, இயேசுவை எழ வைப்பது? ஜபம். பேரன்பு உள்ள இறைவா, தந்தைக்குரிய கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பு மிக்க குடும்ப உறுப்பினர்களாக குடும்ப தலைவர்களாக மாற்றும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். எட்டாம் நிலை. ஆறுதல் சொல்ல துடிக்கும் பெண்கள் நடுவில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். அருகில் வாழும் குடும்ப உறவு. குடும்பத்தோடு இணைந்து சுற்றுலா செல்லலாம் என தீர்மானித்து பல திட்டங்கள் தீட்டி ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிக்கின்றனர். தன் அருகே வாழும் குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்க துன்பப்படுவதை பார்த்தும் பாராதது போல் இருக்கின்றனர். தன் குடும்பம் பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்தால் போதும் என எண்ணி பகட்டான உடைகள் பகட்டாக வகை வகையான உணவை வரவழைத்து வாழ்கின்றனர். பல நேரங்களில் இவர்களது பயணம் திடீர் இடர்களில் முடிகிறது. அந்த துயரமான சூழலில் உறவினர்களை விட பக்கத்து வீட்டில் உள்ளோரின் உதவிக்கைதான் அதிகம் தேவைப்படுகிறது. பணத்தை விட நல்ல உறவுகளை பலர் சம்பாதிக்க தவறிவிடுகின்றனர். பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் மீது இரக்கமும் நேயமும் கொண்டு வாழும்போது நமது துன்ப நேரத்தில் அவர்களது ஆறுதலும் உடனிருப்பும் மிகவே நமக்கு நம்பிக்கை தருகிறது. சிந்தனை. இயேசுவின் போதனையில் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர்கள் பெண்கள். அக்காலத்தில் பெண்கள் சிறப்பிடம் பெறாதவர்களாக இருந்தாலும் இயேசு இருக்கும் இடங்களில் பெண்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. கல்வாரி நோக்கி செல்லும் பாதை கல்லும் முள்ளும் கரடும் முரடுமாய் வெயிலின் கொடுமை மிகுந்து வறட்சி மிகுந்த பாதையில் இயேசுவின் மீது கொண்ட அன்பால் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு அரசியலில் பெண்கள் பலர் வருவதைக் கண்டு என்னை நினைத்து கவலைப்படாதீர்கள். என் தாயை போன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் என ஊக்கமூட்டுகிறார் இயேசு. நமது குடும்ப வாழ்வில் அருகில் உள்ளவர்கள் மீது இரக்கத்தோடும் நடந்து கொள்வோம். எருசலேம் மகளிரை போல நமது நற்குணத்தால் இயேசுவோடு உடனிருப்போம். ஜெபம். ஆறுதலின் தெய்வமே, எங்கள் அருகில் வாழ்வோரிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளும் பிற நல்ல குணத்தை எப்போதும் எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஒன்பதாம் நிலை. மூன்றாம் முறை தரையை தொடும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். நாட்டாமை அல்லது சாதிய பிரிவு. ஊரில் எங்கள் குடும்பம்தான் தலைமுறை தலைமுறையா பொறுப்புகளை ஏற்று நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு, விழா மற்றும் சிறப்பு மிக்க நாட்களில் நான் தான் எல்லாவற்றிலும் முதன்மை பெற வேண்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் சிறப்பானதை வாசிக்க வேண்டும், நாங்கள் சொல்வதை அருள் பணியாளர் அருத்துறவியர் கேட்க வேண்டும் என்று நாட்டாமை பண்ணும் சிலர் அவர்கள் செயல்களுக்கு முன்னுரிமை கொடுப்பர். அடுத்தவர் செயலை புறக்கணிப்பர். ஒரு புறம் மறுபுறமோ ஊருக்குள் இரண்டு சாதியினர். எங்கள் கோயிலுக்கு உள்ள அவர்கள் வரவே கூடாது, வந்தால் இந்த எல்லைக்குள் தான் இருக்க வேண்டும் என்று இந்த காலத்திலும் நாகரிகம் வளர்ந்த பின்னும் ஜாதி வேறி பிடித்து வாழும் மக்களாக வாழ்கின்றார்கள். சிந்தனை. நல்ல தலைவரான இயேசு எல்லாவற்றிலும் முன்மாதிரி காட்டினார். இங்கு தீமையோ அதை உடனே எடுத்து கூறியதோடு அவர்கள் மனமாற்றம் பெற வேண்டும் என போதனைகள் உவமைகள் இயற்கை மூலம் எடுத்து காட்டினார். இயேசு மிக பெரிய தலைவராக வருவார் என எதிர்பார்த்த மக்களுக்கு இயேசு மூன்றாம் முறை கீழே விழுந்ததை பார்த்து இவர் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டதா என எண்ணும் சில நொடிகளில் எல்லோரின் அவநம்பிக்கையை உடைத்து எரிந்து மீண்டுமாய் எழுந்து நடக்கிறார். யார் பெரியவர், எனது ஜாதி உயர்ந்தது, நீ தாழ்ந்தவன் என ஏற்றத்தாழ்வு எப்போதெல்லாம் பார்க்கின்றாயோ அப்போதெல்லாம் இயேசுவை வீழ்த்து கொண்டே இருக்கின்றோம். ஜாதியும் பணமும் புகழும் உன்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்துவதில்லை. ஜபம். என்னை மீட்க வந்த இயேசுவே, நான் நீ என்ற பாகுபாட்டையும் ஜாதிய மனப்பான்மையையும் விடுத்து மாந்த பண்போடு வாழும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். பத்தாம் நிலை. ஆடைகள் உரியப்பட்ட நிலையில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். பெண்களின் உடை. பல வீடுகளில் அதிக தொகை செலவு செய்வது உடைக்கும் நகைக்கும். அதிலும் உடுத்தும் உடை உடலை மறைக்க வேண்டும், மானத்தை காக்க வேண்டும். அது இல்லாமல் அதிக விலை கொடுத்து வாங்கிய உடை அலங்கோலமாக பிறரை கவரும் முறையில் இருப்பது பெண்களை இழிவுபடுத்துவதற்கு சமம். பிள்ளைகளை நல்ல உடையை உடுத்த வைப்பது பெற்றோரின் கடமை. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விரும்பும் ஆடைகளை வாங்கி கொடுங்கள், ஆனால் அதே ஆடை மானத்தை காக்கும் முறையில் உள்ளதா என பார்த்து பிள்ளைகளை வெளியே அழைத்து செல்வது பெற்றோரின் கடமையாக வேண்டும். பிள்ளைகளின் குற்றத்திற்கு துணை போகக்கூடாது. சிந்தனை. இயேசு உடுத்திய அழகிய அங்கியையும் சீட்டு போட்டு பங்கிட விரும்பும் கூட்டத்தில் இயேசு ஆடையின்றி அவமானப்பட்டு இதுவும் தந்தையின் விருப்பம் என ஏற்கிறார். ஆடையை அகற்றினால் அவமானம் என தெரிந்தும் அமைதி காக்கிறார். வாய்த்திரவா செம்மறி ஆடாய் நிற்கின்றார். விலை உயர்ந்த ஆடையை அரைகுறையாக உடுத்துவதை விட விலை குறைந்த ஆடையை மானம் காக்க உடுத்துவது நல்லது. ஜெபம். எனக்காக அனைத்து இழிவையும் ஏற்ற இயேசுவே, எனது குடும்பத்தில் நானும் பிறரும் நல்ல ஆடைகளை எப்போதும் உடுத்த வேண்டும் என்ற மனதை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். பதினொன்றாம் நிலை. கூரிய ஆணிகளால் இயேசு அறியப்படுதல்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். உடன் பிறந்தோர் உறவு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். உறவுகளில் மேன்மை மிக்கதாய் போற்றப்படுவது உடன் பிறப்புகளின் உறவு. இன்று இத்தகைய உடன்பிறப்பு உறவில் விரிசல்கள் ஏற்படுகின்றன. நீதிமன்றங்களில் அன்றாட வழக்காகிவிட்டது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை என ஐந்து அகவையில் பாசமாயிருந்து தனக்கென குடும்பம் குழந்தை என்று ஆனபோது பணம், சொத்து, இடம் என பகைமையை வளர்த்து அடித்து கொண்டு தர்க்கம் முற்றி நீதிமன்றங்களுக்கு சென்று அமைதியை தொலைத்து அன்பை மறந்து பகையை உருவாக்குகின்றார்கள். இந்த உறவுகளை நாம் சரிப்படுத்த வேண்டும். சிந்தனை. இயேசு கூரிய ஆணிகளால் அறையப்பட்டார். அதைவிட அவர் மிக கொடூரமாக உணர்ந்தது இரத்த உறவுகள் சண்டையிட்டு நீதிமன்றங்களுக்கு செல்வதுதான். அன்பு முறிந்து பகைமை தலை தூக்கும் போதெல்லாம் இயேசுவை ஆணிகளால் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பு, அதிலும் உடன்பிறப்பு அன்பு, இரத்தத்தால் இணைக்கப்பட்ட தொப்புள் கோடி உறவு. பகைமை வேண்டாம், இனியும் பாச கைகளாய் மாறுவோம். ஜபம். அன்பு இயேசுவே, அன்பு செய்ய கிடைத்த வாய்ப்புகளை மறந்து வாழ்ந்த நேரங்களை மன்னியும். பணம், சொத்தில் மனதை செலுத்தாமல் அன்பு செய்து உறவை வளர்க்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பன்னிரண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். துறவர அழைப்பு அனுப்புதல். உங்கள் மூன்றாவது மகள் என்ன படிக்கிறாள்? கொஞ்ச நாளாவே அவளை காணுமே. அவளா அருத்துறவியாக படிக்க போகிறேன், எனக்கு பணி செய்ய ஆசையாக இருக்கென்று ஒரே பிடிவாதமாக இருந்தாள். அதனால் அவளை திருச்சிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மக்கு மக்கு, திருமணம் செய்து வைக்க வக்கில்ல, துறவரத்துக்கு அனுப்பியிருக்கலாம். இந்த காலத்தில் துறவர பணி செய்ய இளம் பெண்கள் போவதே மிகவும் கடினமாக இருக்கு. அப்படியே சிலர் விரும்பி போனாலும் குடும்பங்களில் குழப்பத்தை ஏற்படுத்த இதுபோல ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்று 3-4 குழந்தைகள் இருந்தன. அதில் ஒரு பிள்ளையை இறைப்பணிக்கும் இராணுவ பணிக்கும் அனுப்பினார்கள். ஆனால் இன்று இருப்பதோ ஒன்றே ஒன்று. எப்படி இறை அழித்தலுக்கும் நாட்டு பணிக்கும் உவந்தளிப்பார்கள்? சிந்தனை. இயேசு இறுதி மூச்சு வரை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி இவ்வுலகிற்கு தான் எதற்காக வந்தாரோ அதை முழுமையாக நிறைவேற்றி, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என சொல்லி உயிர் விடுகிறார். இயேசுவின் உவந்தளிப்பை காணும் நாம் நம் பிள்ளைகளை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தூண்டுவதோடு நாமும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பெற்றோர்களாக இருப்போமா? அன்பும் உவந்தளிப்பும் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துகிறது. ஜெபம். எனக்காய் உயிர் துறந்த இயேசுவே, உம்மை போல் இறை திருவுளத்தை உணர்ந்து வாழும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 13 நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். பெற்றோரை ஏற்காத பிள்ளைகள். இவர்கள்தான் என் அப்பா அம்மா என்று இன்று பல பிள்ளைகள் உடன் மாணவர்களிடம், நண்பர்களிடம்
சொல்ல தயங்குகிறார்கள். எல்லாவற்றிலும் அழகு, அறிவு, நல்ல நிறத்தை தேர்ந்தெடுத்து பழகிய இந்த பகட்டான வாழ்வில் பெற்றெடுத்த பெற்றோரை மதிப்பாக உயர்வாக எதிர்பார்ப்பது இன்றைய இளையோரிடையே தவழ்ந்து வரும் அலையாகி உள்ளது. பல பெற்றோர் பிள்ளைகளுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து பிள்ளை கேட்பதையெல்லாம் வாங்கி தந்தாலும் பலர் நடுவில் என் அம்மா, என் அப்பா இவர்கள்தான் என சொல்ல தயக்கம் காட்டுகிறார்கள். பார்த்து பார்த்து வளர்க்கும் பெற்றோரை தாயை உண்மையாக அன்பு செய்தால் எந்த இடத்திலும் பெற்றோரை விட்டு கொடுக்க முடியாது. தியாகத்தின் திருவுருவம் பெற்றோரே. சிந்தனை: இயேசுவின் வாழ்வில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி என எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருக்கிறார்கள் அன்னை மரியாள். அதனால்தான் தன் தாய் தனியே இருந்துவிடக்கூடாது என தன் தாயை அன்பு சீடரிடம் ஒப்படைத்து செல்கிறார். இந்த தாயின் மடியில் இறந்த மகனை சுமப்பதில் இதயம் கனத்தாலும் மகன் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றியதைக் கண்டு, மகனே, உன்னை பெற்றெடுத்ததன் பேற்றையும் நான் கண்டுவிட்டேன் என மகனை மடியில் சுமந்து சான்று பகர்கிறார். பெற்றோரை மதிக்கும் பிள்ளைகளையும் பிள்ளைகளை உயர்வாக மதிக்கும் பெற்றோரும் பேறு பெற்றோர். ஜெபம்: இயேசுவே, எங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 14 நிலை: இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். குடும்ப வாழ்வில் கோபத்தை அடக்கம் செய்தால் நிம்மதி பிறக்கும். பகைமையை அடக்கம் செய்தால் நல்ல அன்பு மலரும். பொறாமையை அடக்கம் செய்தால் நல்ல உறவு மலரும். நம் உடலின் உறுப்புகளில் ஒன்று துன்புற்றால் உடல் முழுவதும் துன்புறுவது போல நம் குடும்பத்தில் ஒருவர் செய்யும் சிறு தவறு துன்பம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதிக்கிறது. நமது குடும்பம் திருக்குடும்பமாய் மாற இயேசுவோடு சிலுவை பாதையின் 13 நிலைகளிலும் பயணித்த நாம் வேண்டாத விரும்பாத தீய எண்ணங்களை, தீய குணங்களை அடக்கம் செய்வோம். சிந்தனை: பூவோடு இணைந்த நாரும் மனம் பெறுவது போல இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை இயேசுவால் புனிதமாகிறது. அந்த கல்லறையோடு இயேசுவின் வாழ்வு மாற்றம் பெறவில்லை. அது புது விடியலை தர, மீட்பை தர, உயிர்ப்பின் சாட்சியாய் மாற வேண்டுமெனில் நாமும் நம் குடும்பத்தில் வேண்டாத குணங்களை இயேசுவோடு அடக்கம் செய்வோம். விதை மண்ணுக்குள் இருந்து மாற்று உரு பெறுவதால் மரமாக கனியாக பலன் கொடுப்பது போல இயேசுவின் உயிர்ப்பு என்ற நற்செய்தியை கொடுக்க அடக்கப்பட்டார். தீமையை அடக்கம் செய்வோம். இயேசுவோடு நன்மைகளால் நிறை பெற்று உயிர்த்தெழுவோம். ஜெபம்: இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் குடிகொண்டிருக்கும் தீமைகளை நாங்கள் வேரோடு புதைத்து நன்மைகளால் நிரப்பப்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். இறுதி ஜெபம்: குடும்பங்களின் மகிழ்வே திரு அவையின் மகிழ்வு என்கிறார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசுவின் சிலுவை பாடுகளோடு நமது குடும்ப உறவை எவ்வாறு பலப்படுத்தலாம், வளப்படுத்தலாம், சீர்படுத்தலாம் என அறிந்து கொண்டோம். சரி செய்து வாழும்போது நம் ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகமே, நம் குடும்பங்கள் கோயில்களே, நம் குடும்பங்கள் மகிழ்ச்சி குடிக்கொள்ளும் குவலயமே, நம் குடும்பங்கள் வான் வீட்டிற்கான பயிற்சி நிலையங்களே. புதுப்பிப்போம்
குடும்ப உறவை செம்மைப்படுத்துவோம். நம் குடும்ப உறவை வளப்படுத்துவோம். குடும்ப உறவை பலப்படுத்துவோம். குடும்ப உறவை ஆமீன். திருத்தந்தையின் வேண்டுதல்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.